மதுவால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலா 10,000 நிதியுதவி வழங்கினார். பின்னர் பேசிய அவர், கள்ளச்சாராயம் மட்டுமல்லாமல் மதுவால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என அக்டோபர் 2 மது ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். பலதரப்பட்ட கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மது மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஒழிப்பது குறித்து அரசுக்கு கோரிக்கை வைக்கும் மாநாடாக இந்த மாநாடு நடைபெற உள்ளதாகவும் மது ஒழிப்பு மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் என்றும் தெரிவித்தார்.